அம்மாவின் தலை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரையிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க தோல் வச்ச உருளைக்கிழங்கு, அதாவது தோல் உருளைக்கிழங்கு சிப்ஸு தாங்க. அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழ இது தனி மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து இங்கே தனியாக கலந்து வச்சுருக்கேன். நம்ம அது மேலே தெளிக்கிறதுக்கு நான் இது ஃபஸ்ட்டு ட்ரை தாங்க பண்ணுறேன். இப்போ வந்து இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன்னு என் டாக்டர் சொன்னாங்க. அவங்க ஊரில் உருளைக்கிழங்கு தோல் வச்சு சிப்ஸு, அதுக்கு நான் வந்து ஒரே உருளைக்கிழங்கு தான் ட்ரைக்காக எடுத்திருக்கேன். அதை வந்து நான் தோல் சீவி வச்சுருக்கேன். இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் தோல் சீவி வச்சுருக்கேன். நான் சிப்ஸு போட்டுக்கலாம்னு இது போட்டுட்டு இதை போட்டுக்கலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. இது சூப்பராக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குதுன்னு என் டாக்டர் சொன்னாங்க. இதை வந்து கழுவுறது எப்படி கழுவுறதுன்னா, நல்லா மண் போக அலம்பிட்டு உப்பு போட்ட தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி தாங்க இதை எடுக்கணும். அப்படி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ ஒவ்வொன்றா உருளைக்கிழங்கு தோல் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு தான், நல்லா தான் இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது என்னோட ஃபஸ்ட்டு முயற்சி தான். இப்போ இதில் தனி மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா முறு முறுன்னு பொரிச்சு எடுங்க. பாருங்க நல்லா பசுன்னு வந்திருக்கு. ஆவியெல்லாம் கொஞ்சம் அடங்கினால எடுத்துடலாம். இப்போ நம்ம சிப்ஸை எடுத்துடலாம். தோல் உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆகிடுது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்கு. முறுமுறுன்னு இருக்குது, டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக இனி உருளைக்கிழங்கு இருந்தால் தோலை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தோல் உருளைக்கிழங்கு சிப்ஸு போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.